சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 63 நாயன்மார்களில் ஒருவரை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்து மதம் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இந்து மதம் அப்படின்றது ஒரு மனிதனை நல்வழியில் செலுத்தக்கூடிய ஒரு நெறிமுறையே ஆகும். உலகில் மிகவும் பழமையான இனம் அப்படின்னா தமிழ் இனம்னு சொல்கிற மாதிரி உலகில் மிகவும் பழமையான மதம் அப்படின்னா இந்து மதமே ஆகும். இந்து மதமும் தமிழும் வேறு வேறு இந்து மத கதைகளும் காவியங்களும் புராணங்களும் பொய், இந்து மத தெய்வங்கள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாத்திக பெரியாரிச திராவிட தேச துரோகிகள் சொல்லுவாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க? இந்து மதத்தை அழிச்சாதான் தமிழ்நாட்டை தனிநாடாக பிரிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிரிவினை எண்ணம் தான். அந்த பிரிவினைவாதிகளுக்கு எதிர்வினையாற்றுவது நம்மளோட தலையான கடமை. இந்த பெரியாரிச நாத்திக திராவிட தேச துரோகிகள் சொல்லக்கூடிய இந்து மதம் பொய், இந்து மத கடவுள்கள் பொய் என்றால், இந்து மத கடவுள்களின் பெயர் வரக்கூடிய தமிழ் காவியமான திருக்குறள், கலித்தொகை, ஐம்பெரு காவியங்களுமே பொய் தான். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வாழுது அப்படின்னா எங்கே வாழுது? கிறிஸ்தவர்களிடம் வாழுதா, இஸ்லாமியர்களிடம் வாழுதா? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களிடமும் இந்து கோயில்களிடமும் இந்து விழாக்களிலும் தான் நம்மளோட தமிழும் தமிழ் கலாச்சாரமும் வாழுது. அப்படின்ற போது தமிழும் இந்து மதமும் ஒன்று தான் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். உலகிலேயே மிகவும் பழமையான இந்த இந்து மதத்தை தமிழ்நாட்டில் பலரும் வளர்த்துருக்காங்க, காத்திருக்காங்க. இந்த இந்து மதத்திற்காக பல்லாயிரக்கணக்கானவங்க இறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்து மதத்தை வளர்த்தவங்கன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா 12 ஆழ்வார்களையும் 63 நாயன்மார்களையும் சொல்லலாம். ஆண்டவரை வணங்கும் முன் அடியார்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் பல சைவ தலங்களில் 63 நாயன்மார்களின் சிலையும் பல வைணவ தலங்களில் 12 ஆழ்வார்களின் சிலையும் வைக்கப்பட்டிருக்கும். 63 நாயன்மார்களில் ஒருவரான பெருமிழலை குறும்பநாயனாரை இப்பதவியில் நம்ம பார்ப்போம். இழலை அப்படின்றது அவர் ஆண்ட நாடு. பெருமிழலை அப்படின்றது அவர் நாட்டோட தலைநகர். குறும்பர் அப்படின்றது அவரோட மரபின் பெயர். ஏன் அவரோட மரபின் பெயர் சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட இயற்பெயர் தெரில. அவர் குறும்பர் என்னும் குறுநில அரச குடியில் பிறந்து அந்த குறும்பர் குடியின மக்களுக்கு தலைவனாக இருந்து அந்த நாட்டை ஆண்ட அரசன் என்பதால் பெருமிழலை குறும்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிழலை நாடு என்பது சங்க காலத்திலிருந்தே இருந்த ஒரு நாடாகும். இந்த நாடு சங்க காலத்தில் மயிலாடுதுறை, கும்பகோணம், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய தற்போதுள்ள இந்த பகுதிகளில் எல்லாம் மிழலை நாடாக இருந்திருக்கிறது. அது இல்லாமல் இது கடலோர பகுதியான நாடாக இருந்தனால கடல் வணிகங்களும் நடந்திருக்கு. மிகவும் பழமையும் பெருமையும் கொண்ட நாடாக மிழலை நாடு திகழ்ந்திருக்கு. மிழலை நாட்டை சங்க காலத்தில் எவ்வி வேளிர் என்ற ஆயர்குல மன்னன் ஆண்டான் என்று குறிப்புள்ளது. பெருமிழலை குறும்பரும் ஆயர் குலத்தவர் என்பதால் சங்க காலத்தில் இருந்தே தொன்று தொட்டு ஆயர் குலத்தினரால் மன்னராட்சி மிழலை நாட்டில் நடைபெற்றுள்ளது என்று கருதப்படுகிறது. பெருமிழலை கும்பகோணத்தில் கோயிலாச்சேரி அருகில் உள்ள மிழலை நத்தம் என்ற ஊரில் அவதரிக்கிறார். இவர் ஆட்சி காலத்தில் புதுக்கோட்டையில் உள்ள பெருமிழலை என்னும் பகுதியை மிழலை நாட்டின் தலைநகராக கொண்டு கெடாய் முகம் கொண்ட செங்கோலை வைத்து கோலாட்சி புரிகிறார். மிழலை நாட்டின் தலைநகரமான பெருமிழலையே தற்போது பெருமாநாடு, பெருமநாடு என்று புதுக்கோட்டையில் அழைக்கப்படுகிறது. பெருமிழலை குறும்பர் 7 முதல் 8 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இது 3 நந்திவர்ம பல்லவரின் காலமாகும். 3 நந்திவர்ம பல்லவர் தீவிர சிவபக்தன், சைவ சமயத்தை பெரிதும் போற்றுபவர். இவரது ஆட்சி காலத்தில் பல்லவாட்சி தென்னகம் முழுவதும் பரவியிருந்தது. பெருமிழலை குறும்பரின் தலைநகரான பெருமிழலை பகுதியில் உள்ள குடுமையான் மலையில் 3 நந்திவர்ம பல்லவர் காலத்தில் ஒரு குடைவரை கோவிலும் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல்லவாட்சி அங்கு நடந்துள்ளது என்று தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. 3 நந்திவர்ம பல்லவரும் பெருமிழலை குறும்பரும் ஒரே குறும்பர் மரபைச் சேர்ந்தவர் என்பதாலும், ஒரே ஆன்மீக குணத்தையும் ஒரே சமகாலத்தையும் சேர்ந்தவர் என்பதாலும், 5 நூற்றாண்டில் சீன தேசம் சென்று சீனரின் நோயை தீர்க்க அவர்களை காத்த போதி தர்ம பல்லவரின் வீரமிக்க கலையான அட்டமா சித்திகளில் பெருமிழலை குறும்பரும் கைதேர்ந்தவர் என்பதாலும், பெருமிழலை குறும்பர் ஒரு பல்லவ சிற்றரசராகவோ அல்லது பல்லவர்களுக்கு கட்டுப்பட்ட அரசராகவோ இருக்கலாம் என கருதப்படுகிறது. மிழலை நாடு மாமரங்களும் நெருங்கிய குலைகளை உடைய தென்னை மரங்களும் பலா மரங்களும் கழுக மரங்களும் கொண்ட பசுமை நிறைந்த நாடாக செழித்து இருந்துள்ளது. வீதியெங்கும் விபூதி வாசம் வீச சிவபக்தர்களாகவும் மனுநீதி தவறாமல் நீதிமான்களாகவும் அந்நாட்டைச் சேர்ந்த குறும்பர் குடியினர் வாழ்ந்து வந்தனர். பெருமிழலை குறும்பர் மன்னராக இருந்தாலும் மக்களோடு மக்களாக இணைந்து எளிமையாகவே வாழ்ந்து வந்தார். கருங்கம்பளியில் உணவும் உடையும் வைத்து அதை சுற்றி தினமும் யாரேனும் ஒருவருக்கு தான தர்மம் செய்வது இவரோட தினசரி கடமையாக இருந்தது. சிவ அடியார்கள் தன் நாட்டிற்கு வந்தால் அவர்களுக்கு அமுது படைத்து பொன் பொருள் செல்வம் என எல்லாவற்றையும் பரிசாக அளிப்பார். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி சிவன்தால் போற்றி சிவன் அடியாராக சிவதொண்டு செய்து கொண்டு வாழ்ந்தார். 63 நாயன்மார்களில் இவரே அட்டமா சித்திகள் எல்லாம் தெரிந்த தவம் புரியக்கூடிய சித்தரும் ஆவார்.
ஞானம், யோகம் மற்றும் எட்டு அட்டமா சித்திகளும் கைத்தேர்ந்தவர் பெருமிழலை குறும்பர். அட்டமா சித்தினா என்னன்னா, தமிழ்ல அட் அப்படின்றதுக்கு எட்டுன்னு அர்த்தம், சித்திகள் அப்படின்னா சூப்பர் பவர்னு அர்த்தம். எட்டு சூப்பர் பவர்கள், எட்டு சக்திகளை கொண்டவர் தான் நமது பெருமிழலை குறும்பர். எட்டில் முதலாவது அனிமா. அனிமானா தனது உடம்பை அணுவை விட சிறியதாக ஆக்கி கொள்வது. இரண்டாவது மகிமா. மகிமானா தனது உடலை மலை போல பெரிதாக ஆக்கி கொள்வது. மூணாவதா லஹிமா. லஹிமானா தனது உடம்பை காற்று போல ஆக்கி காற்றோடு காற்றா பறக்கிறது. நாலாவதா கரிமா. கரிமா சக்தி மட்டும் உள்ளதுன்னா நம்ம உடம்பு உலகத்தை விட பெருசாக்கிக்கலாம், யாராலையும் நம்மளை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அஞ்சாவதா பிரதாத்தி. பிரதாத்தி மட்டும் கிடைச்சிச்சுன்னா நம்மளால எதை வேணுமாலும் சாதிக்க முடியும், என்ன வேணுமாலும் பண்ண முடியும். இது ஒரு அன்லிமிட்டட் பவர்னு சொல்லலாம். ஆறாவதா பிரகாமியம். இந்த சக்தியை வச்சு நம்மளால் கூடு விட்டு கூடு பாய முடியும். நம்மளோட உயிரை நம்ம உடம்புலேருந்து எடுத்து அடுத்தவங்க உடம்புல வச்சு வாழ முடியும். நம்ம உயிரை நம்மளே கைலாசம் போட்டுற விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்ல முடியும், அங்கேயும் போய் வாழ முடியும், திரும்பி வந்து உடம்போட உடம்பு சேரவும் முடியும். இது மூலம் தான் பெருமிழலை குருமனாயனார் தன்னோட உயிரை தானே எடுத்து கைலாசத்திற்கு சென்றார் என்று சிவனை தரிசித்தார். ஏழாவதா ஈசாத்துவம். ஈசாத்துவம் வச்சு நம்மளால் கடவுள்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்தவும் முடியும், அவர்கிட்ட பேசவும் முடியும், அவர்கள்ட்ட ஒரு வேண்டுதலை நேரடியாக வைக்கவும் முடியும். எட்டாவதா வசிஷ்டுவம். எட்டாவதாக இருக்கக்கூடிய இந்த பவரையும் ஒரு அன்லிமிட்டட் பவர்னு சொல்லலாம். ஏழாம் அறிவு படத்தில் போகிதர்மர் கண்ணால் எதிர்வருபவர்களை தன் வசப்படுத்துவதை அனைவரும் பார்த்துருப்பீங்க. அதுபோல தான் தனக்கு எதை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அனைவரையும் வசியப்படுத்தலாம். வில்லலை நாடு சோழ நாட்டுக்கும் பாண்டி நாட்டுக்கும் இடையில இருந்தும் அந்த நாடு சோழர்களாலும் பாண்டியர்களாலும் இல்லை மற்ற மன்னர்களாலும் யாருமே போருக்கு வந்து பெருமிழலைக்கிட்ட போர் புரியாத காரணம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட யாருமே போர் புரிஞ்சு ஜெயிக்க முடியாது. காரணம் அவர்கிட்ட அட்டமா சக்திகள் இருக்குது. அவரால் எப்பேற்பட்ட போராலையும் தன் கண்ணாலே கட்டுப்படுத்த முடியும், தன் கண்ணை வச்சு ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. அப்படின்றனால தான் யாருமே போருக்கு வரல. அதனால தான் அந்த ஊர் தெய்வீக வாசமுடன் தெய்வீக சிந்தனையுடன் அந்த ஊர் மக்கள் அனைவரும் நியாயம் நீதி நேர்மனு சிவசிவா என்று சிவனை போற்றி அனைவரும் அந்த நாட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெருமிழலை குறும்பருக்கு எதிரே வரக்கூடிய தன் ஊர் மக்கள் தன் அடியார்கள் அனைவரையும் பெருமிழலை குறும்பர் அவர் முகம் கண்ட உடனே அவங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்றத தன்னோட இந்த சக்திகள் மூலம் அறிஞ்சு அவங்களோட குறையை நிறை செய்து கொண்டு வந்தார். பெருமிழலை குறும்பர் தனது குலதெய்வமான கரூர் மாவட்டத்தில் மேட்டு மகாதனபுரத்தில் உள்ள மகாலட்சுமி தாயாரை ஆடி 18 அன்று வருடம் வருடம் வந்து வழிபடுவார் என்று அக்கோயில் ஸ்தல வரலாறு கூறுகிறது. பெருமிழலை குறும்பர் சிவன் மீது பேரன்பு கொண்டதால் சிவ அடியார்கள் மீதும் பேரன்பு கொண்டார். ஒரு நாள் சிவ அடியார்களுக்கெல்லாம் குருவாக இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை இவர் அறிந்தார். அன்று முதல் சுந்தரமூர்த்தி நாயனாரையே தனது மானசீக குருவாக நினைத்து அவரையும் போற்றி வாழ்ந்தார். ஒரு நாள் பெருமிழலை குறும்பர் தவம் புரிந்து கொண்டிருக்கையில் ஞான சக்தியால் தனது குருவாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் நாளை இறைவனடி சேரப்போகிறார் என்று அறிந்தார். தனது குரு இல்லா இவ்வுலகில் நாம் எதற்கு என்று தமது குரு நாளை இறைவனடி சேரப்போகிறார் என்றால், அதற்கு முன்தினமான ஆடி சித்திரை தினமான இன்றே நாம் இறைவனடி சேர வேண்டும் என்று தனது ஞான யோக அட்டமா சக்திகள் மூலம் தனது உயிரை தன் கபாலத்தின் வழியாக கைலாசத்திற்கு எடுத்து சென்றார். அங்கு சென்று சிவனை தரிசித்தார். மறுநாள் சுந்தரமூர்த்தி நாயனாரை அங்கு வரவேற்றார். பிறகு சிவபெருமான் பெருமிழலை குறும்பரிடம், பெருமிழலை குறும்பரே, நாயன்மார்களில் உம்மை மட்டுமே நான் சோதிக்கவில்லை, ஏனென்றால் நீர் அவ்வளவு நற்குணங்களுடன் வாழ்ந்ததை நான் அறிவேன் என்று கூறி, உமது புகழ் பெருமிழலை குறும்ப நாயனார் என்ற பெயரில் உலகறியட்டும் என்று சிவன் போற்றினார். இப்படிப்பட்ட பெருமிழலை குறும்பநாயனார் இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று இறைவனான தினமான ஆடி மாதம் வரும் சித்திரை நட்சத்திரம் என்று புதுக்கோட்டை தேவமலையில் உள்ள அவரது ஜீவசமாதியில் அவரை போற்றி வழிபட்டு அவரது அருளை பெறுவோம். நன்றி. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றி, பெருமிழலை குறும்பநாயனார் போற்றி.